நீங்கள் கோவைக்கு சென்றவர் என்றால் நிச்சயம் 3 S-களை பார்க்காமல் கடந்திருக்க முடியாது. ஊர் முழுவதும் இந்த 3 S கண்களில் அகப்பட்டு கொண்டே இருக்கும். மருந்தகம், உணவகம், கழிப்பிடம், சுத்தமான குடிநீர் வசதி என அனைத்து சேவையையும் கோவை மாநகருக்கு வழங்கி வரும் பெருமை இந்த 3S-ஆக கண்ணில் படும் சாந்தி சோசியல் சர்வீஸ் அறக்கட்டளைக்குத்தான் உண்டு. தொழில்துறைக்கு பேர் போன கோவை மாநகரில் 1970களில் நிறுவனத்தை துவங்கிய மிகச் சில தொழிலதிபர்களுள் சுப்பிரமணியமும் ஒருவர். 1948 கோவையில் பிறந்தவர் சுப்பிரமணியம். கோவை PSG பொறியியல் கல்லூரியில் பகுதி நேர விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டே சாந்தி கியர்ஸ் என்ற நிறுவனத்தை 1972 தொடங்கிய இவர் கோவையின் முன்னணி தொழிலதிபர்களுள் ஒருவராக உருவெடுத்தார். ஒரு நிறுவனம் என்றால் அது தயாரிக்கும் பொருள் சிலருக்கே பயன்படும். ஆனால் தொலைநோக்கு பார்வையுடன் சுப்பிரமணியம் தயாரித்த சாந்தி கியர்ஸ் நிறுவனத்தின் கியர் மற்றும் கியர் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்து நிறுவனங்களுக்கும் தேவையானதாக இருந்தன. வாகனங்கள் முதல் சர்க்கரை ஆலை, ரப்பர், பேப்பர் தயாரிக்கும் நிறுவனம், ரயில்வே, டெக்ஸ்டைல் என அனைத்து துறையிலும் சாந்தி கியர்ஸின் தயாரிப்பு இடம்பெற்றிருக்கும். அதனாலேயே குறுகிய காலத்தில் கோலோச்ச துவங்கியது இந்த நிறுவனம். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. இந்தியாவிலேயே மிகவும் நவீன தொழில்நுட்ப வசதிகள் வாய்ந்த கியர் பாக்ஸ் இயந்திரங்கள் இந்த நிறுவனத்திடம்தான் இருந்தன. அந்த இயந்திரங்கள் உலகின் எந்த நாட்டில் இருந்தாலும் அதை வரவழைத்து தனது நிறுவனத்தில் பயன்படுத்த துவங்கி விடுவார் சுப்பிரமணியம். பொதுவாக ஒரு நிறுவனத்தில் இழப்புகள் என்பது அதிகமாக இருக்கும். 100 பொருட்கள் தயாரிக்கிறார்கள் என்றால் அதில் 8 முதல் 10 பொருட்கள் பழுதாக வாய்ப்புண்டு. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. உற்பத்தி செய்யும் நபரின் கவனக்குறைவு, இயந்திரத்தின் செயல்திறன், நிறுவனத்தின் அமைப்பு என பல காரணங்களால் பொருட்கள் பழுதடையலாம். அப்படியாக பழுதடைந்த பொருளை மறு உற்பத்திக்கோ அல்லது பழைய பொருளுக்கோ அனுப்பிவிடுவார்கள். ஆனால் சாந்தி கியர்ஸில் இழப்பு என்பதற்கே இடம் இருக்காது. இரும்புகளை வரிசையாக அடுக்கி இயந்திரத்தின் ஒரு முனையில் வைத்தால் அது துல்லியமான பற்சக்கரங்களாக வெளிவந்துவிடும். ஒரு கையில் அள்ளிவிடும் அளவிற்கு மிகச்சிறிய பற்சக்கரங்கள் முதல் விமான அளவுக்கான ராட்சத பற்சக்கரங்கள் வரை இந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்படுகின்றன. சாந்தி கியர்ஸின் தரம் உலகத்தரமானது என்பதற்கான சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றும் உண்டு. சாந்தி கியர்ஸின் ஒரு யூனிட்டுக்கு எதிரே உள்ள பிரபல நிறுவனம் ஒன்றில் பயன்படுத்தப்பட்டு வந்த சுவிட்சர்லாந்து நிறுவனத்தின் இயந்திரம் பழுதானது. கியர் வீல் மாற்றினால்தான் இயங்கும் என்று தெரிய வரவே அந்த சுவிட்சர்லாந்து நிறுவனத்தில் பேசி கியர் வீல் வரவழைக்கப்பட்டது. அந்த பார்சலை திறந்து பார்த்த நிறுவன அதிகாரிகளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. ஏன் தெரியுமா? அதில் சாந்தி கியர்ஸ் மேட் இன் இந்தியா என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அவரது தயாரிப்புகள் உலகத்தரமானது என்றால் அவரே உலகின் மிகச்சிறந்த பொறியாளர் என்பதையும் பலமுறை பார்த்திருக்கிறார்கள் சாந்தி கியர்ஸ் நிறுவன ஊழியர்கள். பல முறை இரவு பகல் பாராமல் பலராலும் தீர்க்க முடியாத இயந்திர பழுதுகளை நீக்கி சில மணி நேரங்களிலேயே மீண்டும் ஓட வைத்திருக்கிறார் சுப்பிரமணியம். உள்ளூர் தயாரிப்பாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு தயாரிப்பாக இருந்தாலும் சரி, சுப்பிரமணியத்துக்கு அது ஒரு சாதாரண கியர் பாக்ஸ் தான். எப்பேற்பட்ட பழுதாக இருந்தாலும் சில மணி நேரங்கள் தான். அதனாலேயே இவரது நிறுவனத்தை வேறு எந்த நிறுவனத்தாலும் வீழ்த்த முடியவில்லை. இதனாலேயே கியர்மேன் என்ற பட்டமும் இவரை சூழ்ந்து கொண்டது. சாந்தி கியர்ஸ் என்ற பெயர்தான் எல்லோருக்கும் தெரியுமே தவிர அதன் உரிமையாளர் சுப்பிரமணியனை பற்றி பலருக்கும் தெரியாது. தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்பவும் மாட்டார். அதனாலேயே அவரது முகம் கோவை வாசிகளின் மனதில் பதியாமலேயே இருந்தது. ஆனால் அவரால் பயன்பெற்றவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ லட்சக்கணக்கில் இருப்பார்கள். 1980களின் துவக்கத்தில் கோவையில் 2 டொயோட்டோ கார் தான் இருந்தது. அதில் ஒன்று சாந்தி கியர் சுப்பிரமணியனுக்கு சொந்தமானது. 80களில் கார் என்பதே அரிய ஒன்றாக இருக்கும் சூழலில் சுப்பிரமணியனின் சந்தன நிற டொயோட்டோ கார் சாலையில் செல்லும் போதெல்லாம் மக்கள் சில நிமிடங்கள் நின்று பார்த்து ரசித்து விட்டுதான் அங்கிருந்து நகர்வார்களாம். ஆதரவற்றவர்களையும் பிச்சைக்காரர்களையும் சாலையில் பார்த்தால் காரின் ஜன்னல் வழியே 100 ரூபாய் நோட்டுகளை அவர்களிடம் சேர்த்து விட்டுத்தான் அங்கிருந்து நகர்வாராம் சுப்பிரமணியம். இப்படியாக சுப்பிரமணியம் வீசி எறிந்த 100 ரூபாய் நோட்டுகளை சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர், பாப்பம்பட்டி, பீடம்பள்ளி, இருகூர் உள்ளிட்ட பகுதிவாசிகள் எடுத்து சென்றிருப்பதாக சொல்வார்களாம். ஆதரவற்றவர்கள் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் சில நோட்டுகளை எடுத்து வந்ததாக சொல்வார்கள். 1980களில் கோவை சுற்று வட்டாரத்தில் உள்ள பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்களையும் அதிநவீன வசதிகளுடன் வகுப்பறைகளையும் கட்டி கொடுத்திருக்கிறார் சுப்பிரமணியம்.
அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு தனி உதவித்தொகை வழங்கி வந்தார். துவக்கத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்க தொடங்கிய சுப்பிரமணியம் படிப்படியாக அதை அதிகரித்து 6 வகுப்பிலிருந்தே உதவித்தொகையை வழங்கினார். தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் பணமாகவும் பொருளாகவும் உதவி செய்து வந்த சுப்பிரமணியம் 1996 அவரது மனைவியின் நினைவாக உருவாக்கியதுதான் சாந்தி சோசியல் சர்வீஸ். இதுதான் உங்கள் கண்களில் கோவை மாநகர் முழுவதும் ட்ரிபிளஸ் என்று தென்படும். விலை மலிவான உணவு, பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு நிகராக மருத்துவ சிகிச்சை, விலை குறைவான பெட்ரோல், டீசல், டயாலிசிஸ், ஸ்கேன், இரத்த வங்கி, கண் சிகிச்சை மருத்துவமனை, விலை மலிவாக மருந்துகளை விற்பனை செய்ய மருந்தகம் என்று அனைத்தையும் துவங்கினார் சுப்பிரமணியம். இது பெரும்பாலான கோவைவாசிகளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நல்ல பலனை கொடுக்க தொடங்கியது. வெளியூரிலிருந்து சொற்ப பணத்தை எடுத்துக்கொண்டு கோவை சென்று இறங்குபவர்களுக்கு சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தின் அருகிலேயே திறந்திருக்கும் சாந்தி சோசியல் சர்வீஸின் கேன்டீன். பேருந்து நிலையத்தில் இருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் முதல் பொது கழிப்பறை வசதி வரை இந்த நிறுவனத்தின் மூலமாகவே பராமரிக்கப்படுகின்றன. இவரது கேன்டீனில் 5 ரூபாய் இருந்தால் போதும், காலை உணவை முடித்துவிடலாம். 20 ரூபாய் இருந்தால் போதும் மதிய உணவுக்கு. தினசரி 100 ரூபாய் சம்பாதிப்பவர்கள் சாந்தி சோசியல் சர்வீஸில் சாப்பிட்டால் தங்களது சம்பள பணத்தில் பாதிக்கும் மேல் மிச்சப்படுத்தலாம். அந்த அளவிற்கு உணவு தரமாகவும் விலை மலிவாகவும் விற்பனை செய்யப்படும். அதனாலேயே கோயில்களில் அன்னதானத்திற்கு பக்தர்கள் வந்து குவிவதைப் போல சாறை சாறையாக சாந்தி சோசியல் சர்வீஸுக்கு வந்து கொண்டிருப்பார்கள் மக்கள். இது மட்டுமல்ல, முதியோர்களுக்கு இலவசமாகவும் உணவு வழங்கி வருகிறது இந்த கேன்டீன். இவரது பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் எப்போதுமே விலை குறைவாகவே இருக்கும். ஏன் தெரியுமா? பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் வந்து இறங்கும் போது என்ன விலையோ அதே விலைக்கு விற்பனை செய்யும் நடைமுறையை உருவாக்கினார். மற்ற பங்குகளில் விலை ஏற்றினாலும் இவரிடம் இருக்கும் ஸ்டாக்குகளுக்கு அதே விலைதான். சிடி ஸ்கேன் எடுக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் 1000 கணக்கில் செலவாகும் என்றால் அதை சாந்தி சோசியல் சர்வீஸில் எடுத்தால் சில 100 இருந்தால் போதுமானது. சாந்தி கியர்ஸ் நிறுவனத்தை 2013 முருகப்பா குழுமம் கையகப்படுத்தியது. அதன் பிறகு சாந்தி சோசியல் சர்வீஸின் அறங்காவலராக தொடர்ந்தார் சுப்பிரமணியம். பல 100 கோடிகளை சமூகத்துக்காக கொடுத்திருக்கிறார் சுப்பிரமணியம். ஆனால் வெளியில் முகத்தை காட்டிக்கொண்டதே இல்லை. 80களின் துவக்கத்தில் இவர் காரில் செல்லும் போது 100 ரூபாய் நோட்டுகளை வெளியே வீசியதிலிருந்து பள்ளிகளுக்கு கட்டிடம் கட்டி கொடுத்தது வரை இவர் செய்த துண்டுகள் ஏராளம். ஆனால் இவரது முகத்தை மட்டும் வெளியே காட்டியதே இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த புகைப்படம் மட்டும்தான் சுப்பிரமணியத்தின் முகமாக நம்மிடம் இருக்கிறது. நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த இவர் இந்த ஆண்டு டிசம்பர் 11 உயிரிழந்தார். அவரது உடலுக்கு 1000 கணக்கானோர் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். விளம்பரத்தை விரும்பாத இவர் பிரபல பத்திரிகைகள் பல பேட்டி கேட்டும் மறுத்துவிட்டார். கோவை என்றாலும் சேவை என்றாலும் அது சுப்பிரமணியமாகத்தான் இருக்கும்.